இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இதுமாதிரி நீங்கள் கேள்விப்படாத ஒரு புதிய தகவல் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா, அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதில் கிடைக்கிற நன்மைகள் வந்து வேறு எதுலேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விஸ்கம்பம் கண்டம் பரி கண்டம் பரிகம் இப்போ நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு, அதே போல் கரணத்தில் வந்து கௌலவம் சகுனி இதில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணோம், இந்த பூசம் நட்சத்திரத்திலேயோ அனுஷம் நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ எப்பொழுதுமே யோகங்கள் வந்து நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த 3 நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விஷ்கம்ப கண்டம் பரிக நாமயோகத்தில் கௌலவ கரணத்தில் சகுனி கரணத்தில் பிறந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் என்ன நடக்கும், இந்த பூச நட்சத்திரத்தை நீங்கள் ஏற்கும் போது பலம் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 4 பாவம் வந்து நமக்கு வந்து பலம் பெறும். இப்போ 4 பாவம் வந்து பலம் பெற்றது அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன நடக்கும், நிலமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும், கட்டிடங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும், தாயார் வழியில் வந்து அதிக நன்மைகள் வந்து கிடைக்கணும், தாயார் வகையில் அதிக சலுகைகள் நன்மைகள் வந்து நம்ம வந்து எளிதில் வந்து உருவாக்க முடியும். இப்போ அதே வந்து நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்து இந்த அனுஷ நட்சத்திரத்தை வந்து பலப்படுத்துறீங்க அப்படின்னா, மேஷ லக்னத்தை தான் பிறந்த எல்லாருக்கும் கிடைக்காது, மேஷ லக்னத்தில் பிறந்து விஷ்கம்பம் கண்ணம் பரிகன் நாமயோகத்துலேயோ கௌலவ கரணத்துலேயோ சகடி கரணத்துலேயோ பிறந்தால் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தை இப்படி எடுத்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த உங்களுடைய பேர் இருக்கும், அடுத்தது பிறந்த தேதி இருக்கும், அடுத்தது பிறந்த நேரம் போட்டிருப்பாங்க, அடுத்து எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு போட்டிருப்பாங்க. அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் பிறந்த நாம யோகம் என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் பிறந்த கரணம் என்னன்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் பிறந்த திதி என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் உங்களுடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், ஸோ அந்த கிரகங்களில் எந்த சாரத்தில் இருக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே வந்து கீழே தான் இருக்கும். எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல்ல வந்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன ராசியில் பிறந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதை விட முதல்ல வந்து நீங்கள் வந்து என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன திதியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த திதி யோகம் கரணம் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2016 இருந்து தான் வந்து ரொம்ப பிரபலமானுச்சு. 2016 இருந்து திதி யோகம் கரணத்தினுடைய சுச்சமங்கள்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து அதை சார்ந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறாங்க. ஆனால் வந்து திதியாகட்டும் யோகமாகட்டும் கரணமாகட்டும் அதில் வந்து முழுமையடைந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டில் 2 பேர் தான். அதில் வந்து அடியனும் ஒருத்தன் எனக்கு தலைகணெல்லாம் கிடையாது. என்னால் என்னென்ன நல்ல செய்திகளை எல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களுடைய சேனலில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். கரெக்டாக இந்த 2016 வந்த இந்த திதி யோகம் கரணத்தினுடைய சுச்சமங்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி பேசும்போது, ஐயா நான் இந்த திதியில் பிறந்திருக்கேன், என்ன யோகத்தில் பிறந்திருக்கேன், என்ன கரணத்தில் பிறந்திருக்கேன், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கேன், என்ன ராசியில் பிறந்திருக்கேன், ஸோ என்னுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யோகமாகட்டும் திதியாகட்டும் கரணமாகட்டும் எல்லாத்தையும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னமும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து அப்படியே பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க, கரணத்தில் பிறந்திருக்கீங்க, திதியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளார தான் எல்லா வாழ்க்கைக்கு உண்டான சுச்சமங்களும் அதுக்குள்ளார தான் இருக்குது. அதை தெரிஞ்சிக்காமல் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வந்து இருக்கிற பாவங்களை எல்லாம், அதாவது துன்பங்களை எல்லாம் வந்து எளிதில் வந்து சரி பண்ணிக்க முடியுமானா, நிச்சயமாக வந்து சரி பண்ண முடியாது. அதனால் முதல்ல வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவோம். கரெக்டாக இப்போ இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகத்துலேயோ கௌலகரணத்திலையும் சகடி கரணத்துலேயும் பிறந்து நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பூசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து நிலம், கட்டிடங்கள், தாயார் வழி, நன்மைகள் வந்து நம்ம நிறைய அழக ஆரம்பிச்சு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா நிச்சயமாக அது கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடம் பலம் பெற்றது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உயிர் வழி சொத்துக்கள் வருவது, உழைக்காத சொத்துக்கள், உழைக்காத பணம், சொத்து இந்த மாதிரி கிடைக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தை அவர் வந்து இயக்கும் போது என்ன நடக்கும்னா அவர் வாழ்க்கையில் வந்து நிறைய அசிங்க அவமானங்கள்லாம் நடக்காது. யாருமே அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்க மாட்டாங்க. அவருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் யார்கிட்டையும் வந்து அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைக்காது அவருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் பாவம் என்பது ஆயுள் பாவம். அவருடைய ஆயுள் வந்து பலம் பெறும் நமக்கு. அதே 8ஆம் பாவம் பலம் பெறும்போது அவருடைய ஆயுள் வந்து நல்லா வந்து பலம் பெறும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க 12ஆம் பாவம் வந்து இயங்கும் போது நிறைய செலவுகள் என்பது நமக்கு வந்து அதிகம் நடக்காது, எல்லாமே சுப விரைவாக வந்து வந்து மாறிடும். அதே போல் 12ஆம் இடம் என்பது இடமாற்றம். எங்கேயாவது வேலையிலையோ அல்லது எது ஒரு சூழலில் இடமாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். பணமாக வந்து மேலும் என்ன தெரிவிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி தெரிவிக்கும். ஸோ அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே போல் நம்மளுடைய உறக்கம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தூக்கமே வர்றது கிடையாது. 12ஆம் பாவத்தை இயக்கினீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். கரெக்டாக இது வந்து மேஷ லக்னத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து ரிஷப் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க 3ஆம் பாவம் பலம் பெறுவதால் உங்களுடைய தைரியம், முயற்சிகள் இதெல்லாம் டக்கு டக்கு நடக்க ஆரம்பிக்கும். 7ஆம் பாவம் வந்து பலம் பெறுது அப்படின்னாக்க திருமணத்தில் இருக்க குறைபாடுகள் எல்லாமே வந்து சரியாயிடும், நல்ல பார்ட்னர் வந்து கிடைப்பார். 11ஆம் பாவம் இது பலம் பெறுது அப்படின்னாக்க உங்களுடைய லாபம் வந்து அதிகமாகும், சேமிப்புகள் வந்து உயரும்,
மன விருப்பங்கள் வந்து டக்கு டக்குன்னு நடக்கும். மூத்த சகோதரர் வழியில் நன்மைகள் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ அதுவே வந்து நீங்கள் வந்து மிதன நகரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் உங்களுடைய கல்விக்குரிய பாவம், படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் மிதன நகரத்தில் பிறந்திருந்தால் கல்வியில் இருக்க குறைபாடுகள்லாம் வந்து சரியாயிடும். அதே போல் வாக்கு பலம் வந்து அதிகமாகும். நம்ம யாருக்காவது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு தரோம், இந்த நாளுக்குள்ளே தந்துடுறேன், இந்த வாரத்தில் முடிச்சு கொடுத்துறேன், இந்த மாதத்தில் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னா அதே மாதிரி நம்மளால் வந்து செஞ்சு தர முடியும். கரெக்டாக ரெண்டாம் மாவம் பலம் பெறும்போது குடும்ப உறுப்பினர்களிடையே வெளியே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அதிக ஒற்றுமை வந்து ஏற்படும். ரெண்டாம் மாவம் வந்து பலமாக இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகாது. அதுவே நீங்கள் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்து ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அனச நட்சத்திரத்தை வந்து பலப்படுத்துறீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா கடன் இருந்தால் எளிதில் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து ஏதாச்சும் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அதை சரிபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி வந்து அது இல்லாமல் வந்து வழக்குகள் எதாவது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதில் ஜெயிக்கணும்னாக்க டக்குன்னு வந்து ஜெயிக்க முடியும். இப்படி 12 லக்னத்துக்குமே வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும். 12 லக்னத்துக்குமே லக்னத்திற்கு தகுந்தாற்போல் நன்மை என்பது நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? இது யாருக்கு பொருந்தும்? விஷ்கம்ம நாம யோகத்திலேயோ, கண்டம் நாம யோகத்திலேயோ, பரிகம் நாம யோகத்திலேயோ, கௌலவ கரணத்திலேயோ, சகுனி கரணத்திலேயோ பிறந்திருந்தால் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணணும், இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வந்து பலப்படுத்தணும். அதை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது முன்ன பார்த்தது விஷ்கம்பத்திலேயோ, கண்டம் நாம யோகத்திலேயோ, பரிகம் நாம யோகத்திலேயோ, கௌலவ கரணத்திலேயோ, சகடி கரணத்திலேயோ பிறந்திருந்தால் பூசமோ அனுசமோ உத்தரட்டாதியோ அதிக அளவு நன்மை தரும்னு பார்த்தோம். இப்போ சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க அதே பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து அதிக கெடுபலனை வந்து வெளிப்படுத்தும். சப்போஸ் இதில் எல்லாம் கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த உத்திரட்டாதியில் வந்து குரு இருக்கார் உங்கள் ஜாதகத்துக்கு. நீங்கள் பிறந்தது வந்து மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக தொழில் பாதிப்பு வந்து ஏற்படும். 10 இடத்தில் வந்து குரு வந்து ஆகாத ஒரு கெடுபலை தரக்கூடிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால தொழில் கண்டிப்பாக வந்து பாதிக்கும். இதே நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத விரைவு செலவுகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ரிஷபம் இருக்கலாம் அப்படின்னாக்க உங்களுடைய சேமிப்புகள் வந்து கரைஞ்சிட்டே இருக்கும், லாபம் சரியாக இருக்காது, மனநிறைவு என்பது இருக்காது, மூத்த சகோதரர்களால் அதிக கெடுபாடுகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அதுவே உங்களுக்கு வந்து கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க லக்னத்துக்கு 9 இடத்துல குரு கெடுபலை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் தந்தை வழி உறவினர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். கரெக்டாக? அதுவே நீங்கள் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 8 இடத்தில் வந்து குரு இப்போ நிறைய கடனாளி ஆகக்கூடிய ஒரு நிலையும் நிறைய அசிங்க அவமானங்களையும் வாழ்க்கையில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னம் அப்படின்னா 7 மாதத்தில் வந்து குரு இருக்கனால திருமண வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படும். ஏதாவது தொழில் பார்ட்னரோடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவர்களால் மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து சந்திப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க துலாலக்னம், துலாலக்னத்துக்கு 6 வந்து குரு கடன் வந்து அதிகமாயிருக்கும். நகையெல்லாம் அழகு வச்சா எளிதில் வந்து மீட்க முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகும். கரெக்டா? அடுத்தது விருச்சிகம், விருச்சிகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களுடைய பூர்வீகம் குழந்தைகள் அதன் வழி பாதிப்பு என்பது உருவாகும். அதே போல் தனுச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடங்கிறதுனால உங்களுடைய சொத்து வழி பிரச்சனைகள் என்பது உருவாகும். அதே போல் மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் என்பது இருக்கும். அப்போ சோபனம் அரசனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் மட்டும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் 9 கிரகங்களில் யார் நின்னாலும் அந்த கிரகத்தின் வாயிலாக நிச்சயமாக கெடுபலர்கள் என்பது உண்டு.
சரி, ஜனனத்தில் எனக்கு கிரகங்கள் இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்தில் நிச்சயமாக கிரகங்கள் வந்துடுவாங்க. கோச்சாரத்தில் கண்டிப்பாக வந்து கிரகங்கள் வந்து வருவாங்க, கரெக்டாக. அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கெடுபொருளையை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த சோமனம் அசனம் சுமம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த பூசம் அனசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பாவக்கணக்குகளை வந்து அந்த தோஷத்தை வந்து சரிபடணும். சரிபடினாதான் அவங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். சோமனம் கர்சனம் சுபம் இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்தால், நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களால் கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்போ தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, பூசம் நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் வந்து போய் தரிசனம் பண்ணணும். மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தோசை நிவர்த்தி பரிகாரம், அதாவது உங்களால் முடியாத பண்ணுங்கள், ஒரு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லையா ஒரு தேங்காப்பழம் வடித்து அர்ச்சனை பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதை விட அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னா ஒரு அபிஷேகம் பண்ணலாம், சகசரநாம பூஜைகள் வந்து பண்ணலாம், கரெக்டாக. உங்களுடைய கையிருப்பு பணம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடு பரிகாரங்களை வந்து நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக அந்த பூச நட்சத்திரத்தினுடைய பாதிப்பு வந்து விளைகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது அனுஷம், இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய தோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணணும். ஸோ அதுக்கு போக வேண்டிய இடம் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த அனச நட்சத்திரத்தினுடைய பாதிப்பு வந்து விளைகிறோம். அடுத்தது உத்திரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உள்ளான ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு ஒரு தீபம் போட்டோ தேங்காய் பழம் பிடிச்சோம் அல்லது ஒரு அபிஷேகமோ சகசரநாம பூஜையோ அல்லது அஷ்டோத்திர பூஜையோ உலக என்ன முடியுமோ அதை பண்ணும்போது நிச்சயமாக அந்த தோஷம் வந்து விளைகிறோம்னு சொல்லலாம், கரெக்டாக. இந்த 27 நாமயோகங்களின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து பண்ணும்போது ஒரு பரிகாரம் கூட வந்து ஃபெயிலியர் ஆகாது. நம்ம என்ன இங்கே சொல்கிறோமோ அது வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஏன்னா ஜோதிட முறைகளில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த திதி, நாமயோகம், தரணம், அதே போல் முடக்கு, மைனாசிகம், ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு பலன்களோ பரிகாரங்களோ எடுக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா 100% நமக்கு வந்து நிச்சயமாக வந்து நன்மையை வந்து கொடுத்துரும். இதில் நம்ம வந்து நாமயோகம் கரணம் ரெண்டையும் வந்து இணைச்சி லக்னத்தை இணைச்சி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். திதி முடக்கு வைராசிகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற ஒரு லைவில் வந்து பார்ப்போம். ஏன்னா இதுக்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே லைவ் நடக்கும், 2-2.5 மணி நேரம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு டைம் சரியாக போயிடும். அதனால் திதியை பற்றியோ முடக்க பற்றியோ வைநாசிகத்தை பற்றியோ நம்ம வந்து வேற ஒரு லைவில் வந்து பார்ப்போம். இந்த லைவில் வந்து நாமயோகம் காரணம் இந்த ரெண்டினுடைய சுற்றுமுகளை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்போ அடுத்தது
அடுத்தது மாமயோகங்களில் வந்து பிரீத்தி, திருப்தி,